அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ராசியை பொறுத்து இந்த கடவுளை நம்ம வணங்கும் போது அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாதாரணமாக எல்லோருமே எல்லா கடவுளையும் வணங்குவது நல்லது தான். குறிப்பிட்டு இந்த நட்சத்திரக்காரங்க குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த போன்ற கோவில்களில் வழிபட்டால் பலன்கள் வேறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 12 ராசிக்காரர்களும் வெற்றிலையை வைத்து எப்படி வழிபாடு செய்யலாம், அப்படியே வழிபாடு செய்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும், அதே போல தீபம் ஏற்றுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும். பிறந்த தேதி, நேரம், ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்சா போதுமானது. உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்கிறோம். 500 ரூபாய் மட்டும்தான். 9344065789 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நெஞ்சுரமிக்க மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கிறதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு வெற்றிலையில் மாம்பழத்தை வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு அந்த பழத்தை சாப்பிடுவதால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்தீங்க அப்படின்னா அது மிகவும் நல்லது. அதே போல் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய விருப்பம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத அளவிற்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்க செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு வெற்றிலையில் சில மிளகுகளை வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு அந்த மிளகுகள் வைத்து வழிபட்டு சாப்பிட்றதால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். இதே போல் மிதுனம் ராசி. சிறந்த பேச்சாற்றலை கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களையும் குறைகளையும் தீர்ப்பதற்கு புதன்கிழமை நாட்களில் வெற்றிலையில் சில மிளகுகளை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்ட பிறகு அந்த வெற்றிலை மற்றும் மிளகுகளை பிரசாதமாக சாப்பிட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்று சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக கடகம். எல்லோர் மனதை அறிந்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் போன்றவற்றை தீர வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வெற்றிலையில் மாதுளம் பழத்தை வைத்து காளி தெய்வத்தை வணங்கிய பிறகு அப்பழத்தை சாப்பிடுவதால் எல்லா துன்பங்களும் நீங்கும் என்றே சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. பிறருடன் இனிமையாக பழகக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் ஆகியவற்றை தீர வியாழக்கிழமைகளில் வெற்றிலையில் சில மிளகுகளை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்ட பிறகு அந்த வெற்றிலை மற்றும் மிளகுகளை பிரசாதமாக சாப்பிட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்குமாம். அதே போல் அடுத்ததாக துலாம் ராசி. இனிய குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் போன்றவை நீங்க வெற்றிலையில் கிராம்பு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்ட பிறகு அந்த வெற்றிலை கிராம்புகளை பிரசாதமாக சாப்பிட்டா அனைத்து துன்பங்களும் நீங்குமா. அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள். உண்மையை உறக்க கூறக்கூடிய குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டா எத்தகைய துயரமாக இருந்தாலும் அது நீங்கி போகும் என்று சொல்கிறாங்க. நீங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றால் இதை முயற்சி செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வைத்து வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் விருச்சகம் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் பலவற்றையும்
கற்றறியக்கூடிய ஆர்வம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீர வியாழன்கிழமைகளில் வெற்றிலையில் கற்கண்டு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பிறகு அந்த வெற்றிலை கற்கண்டை சாப்பிட்டா நம்மளை வாட்டக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக மகரம். உறுதியான மனம் கொண்ட மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் துயரங்கள் ஆகியவற்றை தீர சனிக்கிழமைகளில் வெற்றிலையில் அச்சு வெல்லம் வைத்து காளி தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டா எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி போகும். அடுத்ததாக கும்பம் ராசி. விடாமுயற்சியை அதிகம் கொண்ட கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர சனிக்கிழமைகளில் வெற்றிலையில் நெய் வைத்து காளி தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டா நம்மளுடைய தொடர்ந்து வாட்டக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள். ஞான தேடல் அதிகம் கொண்ட மீனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் ஆகியவை தீர ஞாயிற்றுக்கிழமைகளில் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு சாப்பிட்டா நோய்கள் போன்றவற்றை தீர்வதோடு கஷ்டங்களும் துயரங்களும் தீரும் என்பது ஐதீகம். இப்படியாக 12 ராசிக்காரர்களும் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டு வழிபடலாம். நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடுகளில் எவ்வாறாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற சில கருத்துக்களையும் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நாம் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம்தான். அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த தீபத்தால் நன்மைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு வீடுகளில் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக எதிர்மறை சக்திகள் இருக்காது என்பது தான் ஐதீகம். அந்த வகையில் எல்லோருமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கும் திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கும் மற்றும் அம்பாளுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையுது. அந்த வகையில் நாம் எல்லோருமே இப்படி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதொரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன தான் வீடுகளில் வழிபாடு செய்தாலும் சரி அந்த கடவுளை நேரடியாக சென்று நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கெட்டவையெல்லாம் நீங்கி போகும் என்பது சொல்லப்படுது. நீங்கள் அதுபோல் எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே தீபம் ஏற்றுவதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நெய், எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு தீபம் ஏற்றும்போது நம்ம எவ்வளவு உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களை வைத்து தீபம் ஏற்றினாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு அகல் விளக்காவது வைத்து ஏற்றுவது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு அகல் விளக்காவது தினமும் நம்ம வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் அதிலிருந்து நல்லதொரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த ராசிக்காரங்க இந்த குறிப்பிட்ட பிறந்த நட்சத்திர நாளில் கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் மொத்தமாக 12 ராசிகள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகார கோவில் அப்படின்னு இருக்கும். அந்த ராசிக்கு உரியவங்க தங்களுடைய கோவில்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஐதீகமாக சொல்றாங்க. குறிப்பாக செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பாங்க. அந்த சமயத்தில் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க கூட விரைவிலேயே அதிலிருந்து விடுபடுவாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் கைக்கு எட்டிய வாய்ப்புகள் வாய்க்கு எட்டாமல் போயிடும். அந்த வகையில் வெளியில் வர நம்மளுடைய ராசி திருவிசநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த சிவயோகிநாதர் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. அப்படி முடியாதவங்க திருப்பதி சென்று கூட வழிபட்டு வரலாம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி நல்லதொரு மாற்றம் உண்டாகும்.
அதே போல மிதுன ராசிக்காரர்கள், புதன் பகவான ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள், உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் வரும். அப்போதை அதையே நம்ம பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். இவர்கள் பழனி மலையில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவிலேயே அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுவதால இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுக்கு உரிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு என்றே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.